வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். உங்களிடம் எல்லையற்ற அறிவு, எல்லையற்ற அளவு வலிமை உள்ளது. இந்த உலகத்தையே அசைக்கும் பேராற்றல் உங்களுக்குள் இருக்கிறது என்றார் விவேகானந்தர். மனிதன் என்பதற்கு அடையாளம் அவனிடம் உள்ள அன்புதான் என்றார் மகரிஷி. அத்தகைய மனிதரால் இந்த உலகத்தையே வசமாக்க முடியும். ஆமாங்க, இன்னைக்கு தலைப்பு வந்து உலகையே வசமாக்கலாம் என்ற தலைப்பில் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னங்க இது, என்னால என் குடும்பத்தையே வசப்படுத்த முடியல, அதை விடுங்க நான் என்ற எண்ணத்தையே என்னால ஒழுங்கு பண்ண முடியல, நான் எங்க உலகத்தையே வசப்படுத்துவது அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனா மகரிஷி சொல்றாருங்க, இந்த உலகத்தையே வசமாக்கலாம், அதுவும் மிக மிக எளிது, எளிமையான சில விஷயங்களை கையாண்டாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அந்த எளிமையான வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், விட்டு கொடுத்தல், பொறுமை அல்லது சகிப்புத்தன்மை, தியாகம். இந்த மூன்றையும் இடம், காலம், தொடர்பு கொள்ளும் மக்கள் இவற்றுக்கேற்ப பயன்படுத்தினால் உலகையே நீ உன் வசமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்படின்னா என்ன, அப்ப விட்டு கொடுத்தல்னா என்ன அப்படின்னு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நமக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்து கொள்ளாது, பிறருக்காக மனமுவந்து அளிப்பதே விட்டு கொடுத்தல் அப்படின்னு மகரிஷி விளக்கம் கொடுக்கிறாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் எப்படி இருக்காங்க, யாராவது எப்படியாவது போட்டோம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பல பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் வேர்ல்டுல. ஆனா இந்த கொரோனா ஒன்னே ஒண்ணு கத்து கொடுத்துருக்குங்க, ஒரு நல்ல விஷயம், நான் நல்லா இருக்கிறதோட சேர்ந்து என்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டிக்கிறதுக்கு இப்ப இந்த கொரோனா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்ப எல்லாம் வந்து முன்னாடி படிக்கிறப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்கேஜி யுகேஜி பிரைமரியில படிக்கிறப்பே ஒரு கதை சொல்வாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. ஒரு ஆத்துல வெள்ளம் வந்து அதிகமா ஓடிட்டு இருக்கு, அந்த ஆத்துல இருக்கிறத ஒரே ஒரு சின்ன ஒரு பாலம் தான். அந்த பாலத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், ஒரே ஒரு, அதாவது ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு நேரத்துல அந்த பாலத்தை கடக்க முடியும். அது மிகவும் குறுகலான பாதை, ஒரு ஆளுக்கு மேல அடுத்த ஆள் வந்து அந்த பாதையில கடக்க முடியாது. அந்த நேரத்துல வந்து ஒரே சமயத்துல ரெண்டு ஆடு எதிரெதிரா வருது, அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆடு, இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆடு வருது. ரெண்டு ஆடுமே அந்த ஆடு விட்டு கொடுக்கட்டோன்னு இந்த ஆடும், இந்த ஆடு விட்டு கொடுக்கட்டோன்னு அந்த ஆடும், ரெண்டுமே விட்டு கொடுக்காம உன்ன வந்துகிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் வந்த உடனே என்ன ஆகுது, ரெண்டு ஆடுமே எந்த பக்கமும் போக முடியாம ரெண்டுமே ஆத்துக்குள்ளார விழுந்து இறந்து போகும். அதாவது விட்டு கொடுக்கணுங்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு, குழந்தைங்களா இருக்கிறப்பவே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க டீச்சர்ஸ் எல்லாம். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கும்போது மாரல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் குழந்தைங்களுக்கு கதை சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இப்ப குழந்தைங்களுக்கு யாரும் கதையும் சொல்றது இல்ல, குழந்தைங்க யாரும் இப்ப விட்டு கொடுக்கறதும் இல்லை. குழந்தைங்கதான் அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உறவு முதல்ல சண்டை ஆரம்பிக்கிறதே இங்கதானங்க. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவங்க விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு ஈகோ. கணவன் விட்டு கொடுக்கட்டும் மனைவியும், மனைவி விட்டு கொடுக்கட்டும் கணவனும் பாக்குறதாலதான் பல குடும்பங்கள் இன்று அமைதியின்றி காணப்படுகிறது. இப்பெல்லாம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு தெரியுங்களா? கணவன் மனைவி உறவு என்பது ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்படும் உறவாகவே இருக்கிறது. இதனாலேயே பல தம்பதிகள் விரைவில் சலித்து போய் விடுகிறார்கள். இப்பெல்லாம் ஒரு ப்ராவர்பே இருக்குதுங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், டைவோர்ஸ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படின்னு. அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தல். ஏன்னா கணவன் விட்டு கொடுக்கணும்ட்டு மனைவியும், மனைவி விட்டு கொடுக்கணும்னு சொல்லி கணவனும் எதிர்பார்க்கறது தான். அதன் அப்படி எதிர்பார்க்கிறவங்க வாழ்நாள் முழுவதுமே கஷ்டப்படுறாங்க. ஒரு முறை மகரிஷி ஒரு சொற்பொழிவுல வந்து பேசி கொண்டிருக்கும் போது, இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய என்னென்ன வேணுங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. என்னென்ன வேணும் அப்படின்னா, அனுசரித்து போவது, பொறுத்து போவது, விட்டு கொடுப்பது, இந்த மூன்று பண்புகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு பெண் எழுந்து, விட்டு கொடுப்பதுன்னு பொதுவா சொல்றீங்களே, யார் விட்டு கொடுக்கறதுங்க, கணவனா இல்ல மனைவியா அப்படின்னு கேட்டாங்களாம். பிரச்சனை அங்கதானங்க ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம்.
அதற்கு மகரிஷி என்ன பதில் சொன்னாருன்னா, யாரிடம் அன்பு அதிகமாக இருக்கிறதோ, யார் அறிவாளியோ, அவர்கள்தான் விட்டு கொடுப்பார்கள், அவர்கள்தான் அனுசரித்து போவார்கள், அவர்கள்தான் பொறுத்து போவார்கள். இனி உங்கள் வீட்டில் யார் விட்டு கொடுத்து போவது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வீட்டுல இப்ப நம்ம யார் விட்டு கொடுத்து போகிறதுன்றது நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஏனெனில் அன்பு உள்ளவர்களிடம்தான் தான் பிடிவாதம் இருக்காது, பெருந்தன்மை இருக்கும். குடும்பத்தில் ஆற்றலை உற்பத்தி பண்ணுகிறவர்கள் அவர்கள் தான். இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருடமே அன்புடன் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து சென்றால் அவர்கள்தான் இந்த அவர்கள்தான் நம்பிக்கை நட்சத்திரங்கள், இறை ஆற்றலோடு நெருக்கமுடையவர்கள். என்ன ஒரு பழமொழியே இருக்குங்க, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்க சண்டை, அதெல்லாம் எப்படி ஒரு வாய்க்கால் சண்டை, சொத்து தகராறு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? விட்டு கொடுக்காம ஈகோ பார்ப்பது தான். சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்திருப்போம், ஒன்னா பேசியிருப்போம், ஒன்னா விளையாடி இருப்போம். ஆனா ஒரு பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல விட்டு கொடுக்காததால எவ்வளவு வாழ்நாள் முழுக்க பேசாம இருக்கிற எவ்வளவு சண்டைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன 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 விட்டு கொடுக்கல் இல்லாம தானா. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து பாருங்கள், வாழ்க்கை எவ்வளவு அழகாக தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா பொறுமை. பொறுமை இல்லாட்டி சகிப்புத்தன்மை அப்படின்னா என்னன்னு சொல்றாருன்னா, மகரிஷி, நமக்கு விருப்பம் இல்லாதவற்றை பிறர் செய்யும் போது அதை தாங்கி கொள்ளும் திறனே சகிப்புத்தன்மை இல்லாட்டி பொறுமை அப்படிங்கிறார். அப்படியே ஒரு கோட்ல சொல்லியிருக்காரு, எல்லையில்லா இறைநிலையை போல எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை அப்படிங்கிறாரு மகரிஷி. பொறுமை என்பது ஒரு மனப்பக்குவம், மனதை பக்குவப்படுத்தாமல் பொறுமை கை கூடுவதில்லை. எல்லா செயல்களுக்கும் உடனடியாக பொறுமையை இழந்து ஒவ்வொன்றுக்கும் கோபப்பட்டால் ஏற்பட்ட இழப்புகளை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஒரு அப்பா வந்து ஒரு புது கார் வாங்கியிருக்காரு. புது கார் வாங்கி அந்த கார்ல எல்லா பார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி கழட்டி தொடச்சி அப்படின்னு தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு வரா. அவங்க பொண்ணு வந்து அழகா இருக்கு கார்னு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஏதோ ஒரு கம்பி வச்சு ஏதோ ஏதோ கிறுக்கிக்கிட்டு இருக்கா, ஒரு ஏதோ அந்த கார்ல ஒரு இடத்துல. உடனே அந்த அப்பாவுக்கு ஒரு பயங்கர கோபம், என்னடா இது, ஒரு புது கார் வாங்கியிருக்கோம், அந்த கம்பியால இப்படி கிறுக்கிக்கிட்டு இருக்காளேன்னு அவர் கையில வச்சிருந்த ஸ்பேனராலே அந்த பொண்ணோட கைய வந்து நல்லா அடிச்சிடறாரு. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட கையில வந்து ரத்தம் வர்றதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன உடனே அங்க டாக்டர் சொல்றாங்க, இந்த கையை வந்து இனி வந்து ஜாயின் பண்ண முடியாது, இது வந்து ஒட்ட வைக்க முடியாது, இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ஒரே கஷ்டம். அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு கேக்குறா, அப்பா எனக்கு இந்த விரல் எல்லாம் வளர்ந்துருமாப்பா அப்படின்னு கேக்குறா. அவரால துக்கம் தாங்க முடியல, உடனே வெளியில வந்து அழறாரு. அந்த கார் மேல சாஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிறுக்குன இடத்துக்கு பக்கத்துலதான் இருக்காரு. அந்த பொண்ணு கிறுக்குனதை பாக்குறாரு. ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கா. சோ ஒரு நிமிஷம் வந்த ஒரு கோபத்தால அந்த பொண்ணோட விரல்களையே அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் அவர் கையாலே கட் பண்ண வச்சிட்டாரு. சோ இது மாதிரிதான் எல்லாருமே யோசிப்போம், இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதேதாங்க திருவள்ளுவரும், அகழ்வாரை தாங்கும் நிலபோல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னாரு. நம்ம தோன்றவங்களை கூட பொறுமையோட தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் நிலம் போல பொறுமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். தனக்கு விஷம் கொடுக்கப்பட்ட போதும் பொறுமையுடன் அதை ஏற்றுக்கொண்டார் சாக்ரட்டிஸ். வாழ்வில் பெரிதாக சாதிக்க நினைப்பவர்கள் பொறுமையை கடைபிடித்திருக்கிறார்கள். பொறுமையாக இருக்கிறதுன்றதே ஒரு கலங்க. ஒரு முறை மகரிஷி இரவு உணவு சாப்பிட்டுட்டு வந்து திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்காராம். அவர் சாப்பாடு முடிந்தவுடன் அவங்க துணைவியார்கள் லோகாம்பாள் அம்மாவும் லக்ஷ்மி அம்மாவும் வந்து உணவு அருந்த உட்கார்ந்துருக்காங்க. லோகாம்பாள் அம்மா ஒரு வாய் உணவை எடுத்து சாப்பிட்ட உடனே அப்படியே சாப்பிட்றத நிறுத்திட்டாங்களாம். உடனே லக்ஷ்மி அம்மாவோட பக்கம் திரும்பி, ஏமா சாம்பார்ல சிறிது கூட உப்பே இல்லையே, உப்பு போடலையா அப்படின்னு கேக்குறாங்களாம். அதற்கு லக்ஷ்மி அம்மா சொல்றாங்களாம், நான் போடலையக்கா, நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேனே அப்படின்னு சொன்னாங்களாம். இருவருக்கும் மனதில் ஒரே எண்ணம் தான்,
எப்படி உப்பே கொஞ்சம் கூட சிறிதும் உப்பு இல்லாத ஒரு உணவை எந்த குறையும் சொல்லாம ஏன் முகத்துல ஒரு ஒரு முக சுளிப்பு கூட இல்லாம ரொம்ப சுவையா இருந்தது போல பாவிச்சு ஒருவர் சாப்பிட்டுட்டு வெளியில அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரே அப்படின்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்குள்ளார உள்ளுணர்வு வந்து உறுத்துது. செய்த தவறுக்கு அவரு கூட தண்டனை பெறது கூட நமக்கு தகுதி இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உடனே அவங்க சாப்பிட்ட கையோடவே எழுந்து திண்ணைக்கு போறாங்க. கணவரை பார்த்து, என்ன காரியம் செஞ்சிட்டீங்க, உணவுல துளி கூட உப்பு இல்ல, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, ஒருவருக்கு ரெண்டு பேர் இருக்கீங்களே ஒழுங்கா உப்பு போட்டு கூட சமைக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம் இல்ல, ஏன் எங்களை ஒரு ரெண்டு அடி அடிச்சிருந்தா கூட எங்க மனம் ஆறி இருக்குமே, அதை விட்டுட்டு இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு லோகாம்பாலம்மா கேட்டாங்களாம். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே கேட்டிருக்காங்க. அதற்கு ஆசான் அமைதியா சொல்றாராம், நான் ரொம்ப நாளா உப்பு இல்லாம சாப்பிட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், அதற்கான சந்தர்ப்பம் இதுவரை எனக்கு கிடைக்கவே இல்லை, இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. அதனால இறைவனுக்கு நன்றி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அது இல்லாம சினம் தவிர்த்தல் பயிற்சியை வந்து வாழ்க்கையில நான் கடைபிடித்து பழகி வரேன், அதோட அதை உலகத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த விரதத்தை நீங்களே என்ன கெடுக்க சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாராம். இந்த பதில் ஆசான் இந்த பதில் கொடுத்த உடனே அவர்கள் லோகாம்பலம்மாலையும் லக்ஷ்மி அம்மாலும் ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு. இனி இப்படி ஒரு தவறை ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பவே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்களாம். அவர்கள் கூறியது போல அவர் அடிச்சிருந்தாலும் வருத்தம்தான் மிஞ்சி இருக்குமே ஒழிய திருத்தம் வந்திருக்காது, மீண்டும் தவறுதான் தொடர்ந்திருக்கும். ஆனால் ஆசானின் இந்த செய்கையால் குடும்பத்தில் அமைதியும் காக்கப்பட்டு இனி ஒரு தவறு செய்யாத அளவுக்கு திருத்தமும் வந்திருக்கிறது. அதாவது சொல்வது எல்லாருக்கும் எளியவாம், ஆனால் சொன்னபடி நடப்பது அறியவாம் அப்படிம்பாங்க. ஆனால் ஆசான் அவர்கள் வாழ்வில் தான் உருவாக்கிய மனவளக்கலையை முதலில் தன் குடும்பத்தில் பயிற்சி செய்து வெற்றி பெற்ற பிறகே உலகத்திற்கு அளித்தார். இந்த ஒரு நிகழ்ச்சியே போதுங்க, எப்படி வந்து சினத்தை தவிர்த்து பொறுமையை கடைபிடித்தால் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அப்படிங்கறத அறியிறது. ஒரு கவிஞர் ஒரு ஐக்கு கவிதையில கூட சொல்லியிருப்பாரு, ஒரு ஆண் பொறுமை இழந்தால் அவன் நிம்மதிதான் கெடுகிறது, ஒரு பெண் பொறுமை இழந்தால் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியே கெட்டு போகிறது அப்படின்னு. பொதுவா பெண்கள்லாம் பார்த்தோம்னா குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம், தியாகம் செஞ்சிருவோம், கணவன் தானே குழந்தைங்க தானே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம், தியாகம் செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா பொறுமையை மட்டும் சீக்கிரம் விட்டுருவோம், அதுவும் பசங்க விஷயத்துல இருக்கும் பாருங்க, குழந்தைகளிடம்தான் அடிக்கடி இந்த பொறுமையை இழக்கிறோம். அதுவும் இந்த பொறுமைசாலி குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை உண்மையிலே நான் ரொம்ப உணர்ந்தேன். பொறுமைசாலிதான் நான் குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை பொறுமை இழக்கிறோம் அப்படின்னு பாக்குறப்ப எண்ணிக்கிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தா ஆரம்பத்துல எல்லாமே பசங்க கிட்டதான் இருக்கும், பசங்க கிட்டதான் வந்து கோவப்படுவோம், பசங்க கிட்டதான் எரிச்சல் படுவோம், பசங்க கிட்டதான் எல்லாம் பண்ணுவோம். காரணம் என்னன்னா பசங்க நம்ம சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைகள் வந்து எப்பவுமே வந்து அவங்க செய்யற மாதிரிதான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி குழந்தையா இருக்கிறப்ப இருந்தோமோ அந்த மாதிரிதான் நம்ம குழந்தைங்களும் இருப்பாங்க. இப்ப ஒரு ஒரு நாளும் நான் எங்க அம்மாவை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை சின்ன செஞ்சதெல்லாம் இப்ப என் பசங்க செய்யறாங்க. அதனால நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிதான் குழந்தைகள் இருப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பதை விட நாம் வாழ்ந்து காட்டினால் அவர்கள் தன்னாலேயே அவங்க எப்படிலாம் மாறணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாம் மாறிடுவாங்க. குழந்தைகளை வாழ்த்தினாலே நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி தியாகம் அடுத்தது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, தன் நலனை கருதாது பிறர் நலம் கருதி தன் உடல் பொருள் ஆற்றலை அர்ப்பணிப்பதே தியாகம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் அப்படின்னு அன்னை தெரசா சொல்லியிருந்தாங்க. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேகானந்தர். தன்னலம் கருதாது அன்பின் மூலம் செய்யும் அனைத்து தொண்டுமே தியாகம் தாங்க. ஒரு முறை மகரிஷி வந்து ஒரு சொற்பொழிவு இந்த மாதிரி எல்லாருக்கும் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு அம்மா வந்து பேசினாங்களாம், இந்த மாதிரி என்னோட பையன் வந்து டாக்டரா இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டரா இருக்காங்க, ஆனா வந்து சேவை மனப்பான்மையோட எப்பவுமே வந்து எல்லாருக்கும் சேவை தான் செய்யணும், அதனால நேர்மையா தான் இருக்கணும், சேவை செய்யணும்ன்றதாலதான் வந்து டாக்டர் ஆனாங்க.
ஆனா அந்த நேர்மையா இருக்கிற ஒரே காரணத்தாலே என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு இடத்துக்கும் 6 மாசத்துக்கு மேல ஒரு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல 6 மாசத்துக்கு மேல இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா, என்ன பண்றதுங்க அப்படின்னு வந்து மகரிஷி கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு மகரிஷி சொன்னாராம், இப்ப ஒரு இடத்துல இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாங்களாம். இதே டாக்டர் வேலையைதான் அந்த ஊருக்கு போய் பண்றாரு அப்படின்னாங்க. இதே சேவையை தானே அங்கேயும் போய் செய்யறாரு அப்படின்னாங்க. ஆமாங்க ஐயா அப்படின்னாங்க. உடனே மகரிஷி சொல்றாராம், டாக்டரோட அதாவது இப்போ இந்த மக்களுக்கு இந்த சேவை முடிந்து அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு அவரோட சேவை வந்து தேவைப்படுகிறது. ஆனா எங்க போனாலும் சேவை தான் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல இருந்து அடுத்த மக்களுக்கு அந்த சேவை, அந்த ஊர்ல இருந்து இன்னொரு மக்களுக்கு அவங்களோட அவரோட சேவை வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சான். அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களா, என்னடா இது 6 மாசத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர்னா என்ன பண்றது அப்படின்னு. மகரிஷி இந்த விளக்கத்தை சொன்னவனே அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த டிரான்ஸ்பரை கூட ரொம்ப ஹாப்பியா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க தியாகங்கிறது. அதுக்கு மகரிஷி ஒரு இது சொல்றாரு, சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகி கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம். இதுதான் தொண்டு செய்பவரோட குணநலன்களை பற்றி மகரிஷி கூறியுள்ளது. தொண்டுக்கு முன் வருபவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருத்தல் அவசியம். தொண்டுக்கு தியாகமே உரைப்பல். தியாகம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்கிறார் மகரிஷி. அதனால்தாங்க இரண்டொழுக்க பண்பாடுல கூட, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னால முடிந்த உதவிகளை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம மனவளக்கலையில மகரிஷி நமக்கு சொல்றது. சரி, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டுங்க, இந்த விட்டு கொடுக்கறது, தியாகம், பொறுமை, இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வந்துருங்களா? எப்படி முடியும்? சொல்றது வேணா ஈஸியா இருக்கும், சொல்லியே வண்ணமாம் செயல்ங்கிற மாதிரி எப்படி அது அவ்வளவு ஈஸியா வர முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு மகரிஷி அதுக்காக தான் நமக்காக மனவளக்கலையே கொடுத்திருக்காருங்க. மனவளக்கலையில என்ன இல்லைங்க தனி மனிதனுக்கு? தனி மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார். முதல்ல நோயற்ற உடலை உடையவர்கள்தான் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும், அவர்கள் அறிவும் திறன்பட இயங்கும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு உடற்பயிற்சி கொடுத்திருக்காரு. நம்ம மனவளக்கலையில சேர்ந்த புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒண்ணு உடல் நலம் சரியில்லை, உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல மனசு சரியில்லை, மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் வந்து சேருவோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இவன் இந்த மனவளக்கலையில சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் வந்து சேர்ந்திருப்போம். எடுத்த உடனே நம்ம வந்து எல்லாம் இறைநிலையை உணர்ந்துடணும்ன்ற இதெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. சோ முதல்ல எடுத்த உடனே வரவங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியறவங்களால மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்து போக முடியும். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உடற்பயிற்சி கொடுத்தாரு. உடற்பயிற்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மன நலனுக்காக அகத்தவத்தை கொடுத்தாரு, உயிருக்காக காயக்கல்பத்தை கொடுத்தாரு, தன்னை அறிவதற்காக அகத்தாய்வு கொடுத்தாரு. இப்போ நம்முடைய ஏன் அப்படி ஒண்ணுன்னா கொடுத்துருக்கிறாருன்னா, நம்முடைய எந்த எண்ணம் அல்லது செயலாலும் நம் தேவையை முடிக்க முயலும் பொழுது பிறர் தேவையையும் விருப்பத்தையும் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு மகரிஷி. ஏனெனில் எல்லாருடைய விருப்பமும் என் விருப்பத்தை ஒட்டியே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் மனித மனதின் தவறுகளில் தலையாயது என்கிறார் மகரிஷி. தவம் செஞ்சுட்டு அகத்தாய்வு செய்யறோம். அந்த அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எண்ணத்தையே நம்ம ஃபர்ஸ்ட் ஆராய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதி இது அங்கேயே நம்ம வடிகட்ட ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் சினத்தை தவிர்த்துடணும். சினம் ஏற்கனவே சொன்ன சினத்தால வந்து எவ்வளவு ஒரு குழந்தைய வந்து அவங்க அப்பாவே வந்து கைய ஸ்பேனரால் அடிச்சு கை உடஞ்ச மாதிரி சினம் வந்து எவ்வளவு கொடியதுங்கிறத சினம் தவிர்த்தல மகரிஷி வந்து சொல்லியிருப்பாரு. அந்த சினம் தவிர்க்க நமக்கு பொறுமையை நம்ம கிட்ட கண்டிப்பா நம்ம கிட்ட பொறுமை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆசை சீரமைத்தல். பாதி கவலைக்கு காரணமே இந்த ஆசை தாங்க. இந்த ஆசையை நம்ம எந்த ஆசை தேவை, எந்த ஆசை தேவை இல்லாதது, எந்த ஆசை உண்மையான ஆசை, எந்த ஆசை பேராசை அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் வகுத்து பார்த்து அந்த ஆசையை சீரமைச்சுக்கிட்டு
அதுக்கு அது ஆசையை சீரமைச்சாலே கவலை இல்லாத போகும். அதனால அந்த கவலையை அறவே ஒழித்து அதுக்கப்புறம்தான் நான் யார் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த தவறு செய்யறோம் இல்லைங்களா, என்னுடைய விருப்பத்தை ஒட்டியே எல்லாரும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தவறுகளை நாம் ஒரு பொழுதும் செய்ய முடியாது. உங்கள் குறைகளை நீங்கள் தீர்க்க முயலாவிடில் வேறு யாராலும் முடியாது. பிறர் மூலம் உங்கள் குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறாரு மகரிஷி. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா ஒரு தவம் பண்ணி நம்மளே நம்மளை கேட்டுக்கிட்டாலே நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. இவ்வாறு மனிதன் தன்னை அறிந்தால் இயற்கையோடு இசைந்து வாழத் தொடங்குவான். தன்னை அறிய ஆரம்பிச்சிட்டாலே இயற்கை யார், நம்ம யார், அடுத்தவங்க யாருங்கிறது மனிதனுக்கு தன்னால தெரிய ஆரம்பிச்சிடும். நாம் எப்பொழுதும் பிறரை வாழ்த்தி கொண்டே இருக்கும் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு மகரிஷி. ஏன்னா ஒரு முறை தவம் செய்தும் வாழ்த்து சொல்லும் போதும் வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது ஒரு முறை சொல்லி பாருங்களேன், வாழ்க்கை துணையாக வந்த இறைவனுக்கோ இல்ல இறைநிலைக்கோ வாழ்த்து, வாழ்க்கை துணையாக வந்த இறைவனுக்கு வாழ்த்து, குழந்தைகளாக வந்த இறைவனுக்கு வாழ்த்து, சகோதர சகோதரிகளாக வந்த இறைவனுக்கு வாழ்த்து, நண்பர்களாக வந்த இறைவனுக்கு வாழ்த்து, உடன் பணிபுரிவர்களாக வந்த இறைவனுக்கு வாழ்த்து, அதே மாதிரி எதிரிகளாக நான் நினைத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டே ஒரு மாசம் சொல்லி பாருங்க, நமக்குள்ள எவ்வளவு சேஞ்சஸ் வரும் தெரியுங்களா. அதுக்கு என்ன, நம்ம வேற அவங்க வேற இல்லைங்கிற எண்ணமே வந்துடும். நம்ம ஏன்னா இறைவனுக்கே வாழ்த்து சொல்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குன்னு தெரியுங்களா, வாழ்க வையகம் அப்படிங்கிற போது நாம் வளமாகிறோம், வாழ்க வளமுடன் அப்படிங்கிற போது நாம் நிறைவாகிறோம், அருட்காப்பு அளிக்கும் போது அருள் பெறுகிறோம், சங்கல்பம் செய்யும் போது சக்தியை உணர்கிறோம், இரண்டொழுக்க பண்பாட்டில் வாழ்க்கையோட நோக்கத்தை அறிகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் இருக்கவங்கள யாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு நம்மளோட குழந்தைகள் இல்லாட்டி வந்து என்ன சொல்றது சகோதர சகோதரிகள் இல்லாட்டி நண்பர்கள் இல்லாட்டி உடன் வேலை பார்ப்பவர்கள் இல்லாட்டி எதிரிகளாக நம்ம தவறா நினைச்சிருக்கோம் பாருங்க, அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்தது தானே சமுதாயம், இவங்க தானே உலகமா இருக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட விட்டு கொடுக்கறது, பொறுமையா இருக்கிறது, தியாகத்துல இருக்கிறது, இதெல்லாம் இயல்பாகவே நமக்கு மலர ஆரம்பிச்சிடும். நம்ம மகரிஷியோட மனவளக்கலையோட எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். அதெல்லாம் வந்து இயல்பாகவே நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த அகத்தாய்வு பண்ணி நம்மளுடைய எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படி பண்ணும்போது இந்த உலகமே நமது நட்பை விரும்பும். அதன் மூலம் இந்த உலகத்தையே நமது வசமாக்கி கொள்ளலாம். அதனாலதான் சொல்றாருங்க மகரிஷி, இந்த உலகமே உலகையே நம் வசமாக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால நம்மளும் இந்த விட்டு கொடுத்தல், பொறுமை, தியாகம் இது எல்லாத்தையும் கடைபிடித்து, அது எப்பன்னா எந்த காலத்துல எப்படி எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகரிஷி. இடம், காலம், தொடர்பு கொள்ளும் மக்கள் இவற்றுக்கேற்ப பயன்படுத்தி நாமும் இந்த உலகையே வசமாக்கி கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.